தமிழ்நாடு முழுவதும் மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். அதிகாரிகளின் போலி கையெழுத்துகள், போலி ரசீதுகள் மூலம் மணல் கடத்தியதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. மணல் மாஃபியாக்கள் சிக்குவார்களா? தமிழகத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு தினமும் சட்ட விரோதமாக ஏராளமான லாரிகளில் மணல் கொண்டு செல்லப்படுகிறது. தமிழக வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சட்டவிரோத மணல் விற்பனையின் மூலம் பல ஆயிரம் கோடி பண பரிமாற்றம் நடப்பதாக அமலாக்கத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. இந்த புகார்களின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். புதுக்கோட்டையில் தொழிலதிபர்கள் ராமச்சந்திரன், சண்முகம் ஆகியோரின் வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் அவர்கள் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடந்தன. துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். திண்டுக்கல்லில் மற்றொரு மணல் குவாரி அதிபர் ரத்தினம் வீடு மற்றும் அலுவலகங்களிலும் தீவிர சோதனை நடத்தப்பட்டன. திருச்சி கொள்ளிடமாறு, வேலூர் பாலாறு, திருவானைக்கால் ஆற்றில் உள்ள மணல் குவாரிகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மணல் கடத்தலுக்கு துணை போன அதிகாரிகளின் வீடுகளிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன. நீர் மேலாண்மை செயற்பொறியாளர்கள் முத்துசாமி, திலகம் ஆகியோர் தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். ஆடிட்டர் சண்முக ராஜேஸ்வரன் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. மணல் விற்பனையில் முக்கிய புள்ளிகளாக இருக்கும் கரிகாலன், அர்பன் ரவி ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டன. காவேரி ஆற்று மணல் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே உள்ள மணல் சேமிப்பு கிடங்கில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கும் சோதனை நடத்தப்பட்டது. இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள மணல் குவாரிகள், அதன் உரிமையாளர்களின் வீடுகள், அரசு அதிகாரிகளின் வீடுகள் என 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். பொதுவாக அமைச்சர்களின் வீடுகள், அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துவார்கள். இந்த முறை மணல் குவாரிகளை இலக்கு வைத்து தமிழ்நாடு முழுவதும் சோதனைகளை நடத்தி வருகிறது அமலாக்கத்துறை. இதுவரை நடந்த சோதனைகளை விட வேறொரு கோணத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவது சில அரசியல்வாதிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மற்றொரு அமைச்சரை குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி அடுத்த திருவானைக்காவல் மணல் குவாரியில் தினந்தோறும் அதிகாலை 5 மணியிலிருந்தே லாரிகளுக்கு மணல் வழங்கப்படும். ஆனால் செவ்வாயன்று அதிகாலையிலிருந்தே லாரிகள் அனைத்தும் சாலைகளில் நிறுத்தப்பட்டு இருந்தன. மணல் குவாரிக்குள் தனியார் லாரிகள் எதுவுமே செல்லவில்லை. கொள்ளிடம் ஆற்றில் எப்போதும் 10க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள் மணல் அள்ளி கொண்டிருக்கும். ஆனால் செவ்வாயன்று பொதுப்பணித்துறையினருக்கு சொந்தமான 2 பொக்லைன் இயந்திரங்கள் மட்டுமே ஆற்றில் இருந்தன. மற்ற பொக்லைன் இயந்திரங்கள் ஆற்றுக்குள் வரவில்லை. தினமும் 600 லோடு வரை மணல் வழங்கப்படும் நிலையில் செவ்வாயன்று காலை முதல் 1 லோடு மணல் கூட லாரிகளுக்கு வழங்கப்படவில்லை. இதனால் அதிகாரிகள் சோதனைக்கு வருவது மணல் மாஃபியாக்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருப்பதாக அமலாக்கத்துறையினர் சந்தேகப்படுகின்றனர். அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் மணல் அள்ளுவதற்கான போலி அனுமதி சீட்டு, அதிகாரிகளின் போலி கையெழுத்து, போலி ரசீதுகள் போன்றவற்றை கைப்பற்றியுள்ளனர்.